நேத்தைய பிக் பாஸ் எபிசோடோட ஹைலைட் மற்றும் ரிவ்யூவை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாரத்துக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மூணு மாலைகளை மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாலைகளை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தலைவராக முடியாது. அதனால அவங்க யாரு தலைவராகணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த மாலையை அணிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேனியல் கண்டுபிடிச்ச மாலையை மகத்து கழுத்துல போடுறாரு. அடுத்து யாஷிகாவும் மகத்து கழுத்துலயே அந்த மாலையை போடும்போது ஒருத்தவருக்கு ஒரு மாலை தான் போடணும் அப்படின்னு சொல்றதுனால யாஷிகா மகத் கழுத்துல இருந்த மாலையை எடுத்து ஷாரிக்கு போடுறாரு. அடுத்து கடைசியா ரித்விகா பாலாஜிக்கு அந்த மாலையை போடுறாங்க. நெக்ஸ்ட் தலைவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மூணு பேரோட கை கால்களும் சங்கிலி போட்டு பூட்டப்பட்டிருக்கு. ஸோ அதுல யாரோட பூட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணப்படுதோ அவங்க தான் இந்த வாரத்தோட கேப்டன். அந்த பூட்டுக்கான சாவி பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல வச்சிருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேருமே அவங்களுக்கு தேவையான உதவியாளர் மூலமா அந்த சாவியை எடுத்துட்டு வர சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மகத் டேனியலை தன்னோட உதவியாளராக நியமிக்கிறாரு. ஆனா டேனியல் என்னால ஸ்விம்மிங் பூல்ல இறங்க முடியாதுன்னு சொல்லவும் மகத் சென்ராயனை தன்னோட உதவியாளராக நியமிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஷாரிக் யாஷிகாவையும் பாலாஜி ஜனனியையும் உதவியாளராக நியமிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே சாவியை தேடும் போது சென்ராயன் கண்டிப்பா சாவியை எடுக்க மாட்டார் அப்படின்னு அவரை தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா சென்ராயன் தான் சாவியை எடுத்து மகத்தை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி அவரை தலைவராக்கினாரு. ஸோ எப்பயும் போல தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அடுத்ததா எஃபிஷியன் ப்ராசஸ்க்கு வந்தாங்க. அதுல ரம்யா ஆல்ரெடி எஃபிஷியன் ப்ராசஸ்க்கு நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்டதால அவங்க பேரை யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே போல கேப்டனா இருக்கக்கூடிய மகத்தோட பெயரையோ யாரும் நாமினேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிறவங்கள இருந்து ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கணும். அதுவும் இந்த வீட்டுல யாரு ரொம்பவே மெத்தனமாவும் டாஸ்கை சரியா செய்யாமலும் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயரை தான் கரெக்டான ரீசனோட சொல்லணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ எல்லாருமே மேக்சிமம் பொன்னம்பலத்தோட பெயரையும் பாலாஜி பெயரையும் சொல்றாங்க. ஸோ ஏன்னா அவங்க ரொம்பவே லேசியா இருக்கிறதுனாலையும் டாஸ்கை சரியா செய்யாததாலையும் அவங்களோட பெயரை சொல்றாங்க. அதே போல ஐஸ்வர்யா ரொம்ப நேரம் தூங்குறதால அவங்களோட பெயரையும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம மகத் என்ன பண்ணாரு அப்படின்னா அவரு வைஷ்ணவி பேரையும் சென்ராயன் பேரையும் சொல்றாரு. ஸோ வைஷ்ணவிய மகத்துக்கு ஆல்ரெடி பிடிக்காது, அதனால கூட இருக்கலாம். ஆனா தன்னை கேப்டன் ஆக்கி இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்து காப்பாத்தின சென்ராயன் பேரை அவர் சொன்னது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீக்ல கூட சென்ராயனுக்கு காஃபி கொடுக்கும் போது மகத் பசியோட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் எடுத்துட்டு போனாரு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே ஜனனி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி சென்ராயன் மகத்தை தன்னோட நண்பனா பார்க்கும்போது மகத் சென்ராயன் பேரை சொன்னது ரொம்பவே தவறான விஷயம். அடுத்து கேப்டன் ஆன உடனே டீம் பிரிக்கிற வேலையை மகத் செஞ்சாரு. அதுக்கப்புறம் கிளீனிங் டீம் தான் எல்லாருடைய பெட்ஷீட்டையும் மடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னது எல்லாராலையுமே ஏத்துக்க முடியல. அடுத்து மறுபடியும் பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அது என்னன்னா பிக் பாஸோட ஃபைனல்ல மூணு பேர் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ நீங்க ஃபைனல்ல ஒரு ஆளா இருந்தீங்கன்னா உங்க கூட ரெண்டு பேர் யாரு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அவங்களோட பெயரை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டேனியல், மகத், ஷாரிக், ஐஸ்வர்யா, யாஷிகா இவங்க அஞ்சு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ன்றதால மாத்தி மாத்தி அவங்களோட பெயரையே தான் சொல்லிக்கிட்டாங்க. இதை தவிர கொஞ்சம் பேர் ஜனனியோட பெயரையும் ரித்விகாவோட பெயரையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல மும்தாஜ், வைஷ்ணவி, ரம்யா இவங்களோட பெயரை யாருமே சொல்லல. ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே ரித்விகா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேருமே அவங்களுக்குள்ள மட்டும்தான் ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாங்க. ஸோ டாஸ்க்னு வரும்பொழுது மட்டும்தான் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க, மற்றபடி அவங்க தனியா தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மும்தாஜும் ஷாரிக்கும் பேசிட்டு இருக்கும்போது ரம்யா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்த மாதிரி இல்லை, அவங்க ரொம்பவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஷாரிக் வைஷ்ணவி தான் அவங்களை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லவும் மும்தாஜ் வைஷ்ணவி மட்டும் கிடையாது, ஜனனி, ரித்விகா அவங்களும் தான் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அதுக்கு ஷாரிக் ரித்விகா அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல வரவும் மும்தாஜ் ரித்விகாவை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க, அவங்க ரொம்பவே டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நேத்து எபிசோட்ல இதெல்லாம் தான் நடந்துச்சு. ஸோ ஃபைனலா நேத்து எபிசோடில் இந்த வீக்கு நாமினேஷன் ஆனவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா, ஜனனி, ஐஸ்வர்யா, பொன்னம்பலம் மற்றும் பாலாஜி. இதுல ஐஸ்வர்யா கண்டிப்பா தன்னோட பெயரை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க, அது அவங்களுடைய ரியாக்ஷன்லேருந்தே தெரிஞ்சுது. ஜனனி தன்னோட பெயரை எதிர்பார்த்திருந்தாலும் ஸோ அவங்களோட பெயர் வந்த உடனே கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்க அதை வெளியே காட்டிக்காம நான் அஞ்சு பேரை எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு நாலு பேர் தான் ஓட் பண்ணியிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லை நானாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லும் போதுலேருந்தே நல்லாவே தெரிஞ்சுது அவங்க எங்கே வெளியே போயிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பாலாஜியும் பொன்னம்பலமும் வார வாரம் அவங்களோட பெயர் வர்றதுனால இது அவங்க பெருசாவே எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாம பாலாஜிக்கும் ஐஸ்வர்யா, யாஷிகா, மகத், ஷாரிக் இவங்களோட குரூப்பை சுத்தமா பிடிக்கல. அவரு கூட இந்த குரூப்ல இருந்து ஒரு ஃபியூஸ புடிங்கிட்டாலே போதும் அந்த டீம் ரொம்பவே களை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த வீக் நாமினேட் ஆனா இந்த அஞ்சு பேர்ல யாரு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட பெயரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம மகத் சென்ராயின் பேரை நாமினேட் பண்ணது எந்த அளவுக்கு சரியானது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின பல சுவாரஸ்யமான அப்டேட்களுக்கு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க.